வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா கன்ஃபார்மா முடிஞ்சாங்க. பப்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பப்பி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். மோஸ்ட்லி கஸ்டமருக்கு சொல்றது என்னன்னா, பப்பி வாங்குறீங்களா ப்ராப்பர் வேக்சின் பண்ணிருங்க. சில பேர் வாங்கிட்டு போயிட்டு ஃபீடிங் சரியா பண்ணாம சைஸ் வரலன்னு சொல்லுவாங்க. இது அதே மாதிரி நமக்கு இஎம்ஐ ஆப்ஷன் நமக்கு அவைலபிள் இருக்குல்ல ப்ரோ? ஆக்சுவலா இது வெயில்ல வைக்க கூடாது, வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இப்போ சில பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட்லயே நல்ல டெரரான் டாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அதாவது நம்ம வீட்டு ஆளுகள் தவிர வேற யார் வந்தாலும் கடிக்கணும்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் பண்ணிருந்தா கொஞ்சம் நீங்க பயப்படணும். இவன் பிரீட் இன் இந்தியா தான், ஓகேங்களா? அதனால பயப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுல இப்ப இந்த மாதிரி மேல் ரொம்ப கம்மி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நான் இறைவன் வேணி இவருக்கு எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிக்கணும், ஆக்சுவலா நாங்க ஒரு ஓபன் ஸ்பேஸ் உட்காந்துருக்கோம், அப்படினால பக்கத்து ஜேசிபி எல்லாம் போயிட்டு இருக்கு, அதனால சவுண்ட் கொஞ்சம் தான் மன்னிச்சுக்கோங்க. இன்னதோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அழகான செல்லக்குட்டிகள் தாங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்ன எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்டார்டிங் சொல்லிட்டு ஆரம்பிங்களா? ப்ரோ, என் பேர் அகிலன். நம்ம பாத்தீங்கன்னா டாக் ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம், கெனல் வச்சிருக்கோம். ஓகே, கெனல் ப்ரீடிங் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரிங்க, சரி. அவ்வளவு டாக்ஸ் ஹோம்ல வைக்க முடியுது, இப்ப அப்கிரேட் ஆயிட்டீங்க. கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர், சம சூப்பர். எல்லாமே நல்ல குவாலிட்டி பப்பீஸ், லைனேஜ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சரி, அது செப்பர்டு வித் கேசி பப்பீஸ் இருக்கு. ஓகே, கோல்டன் ரிட்ரீவர் டார்க் கலர் வித் கேசி பப்பீஸ் இருக்கு, ஹஸ்கி உள்ளி கோட் வித் கேசி பப்பீஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட் கோட் வித் கேசி பப்பீஸ் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க எல்லா ப்ரீட்ஸும் கம்பேர் பண்ணி பாக்கும்போது நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து என்ன பிரைஸ் இருந்து பிரைஸ் கோட் பண்றீங்க? ப்ரோ, நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா பொமேரியன்ல இருந்து இருக்குங்க. பொமேரியன் பப்பீஸ் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒரு 3 ல இருந்து இருக்கும், சரிங்களா? 3000 சொல்லுங்க, 3000 ல இருந்து. அதுக்கு நம்ம இஎம்ஐ யூ இருக்கு, சரிங்களா? ஓ, ஓகே ஓகே. கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ்ல எல்லாம் கிரெடிட் கார்டு இருந்துச்சுனா இஎம்ஐ ஈஸியா போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, மந்த்லி ஒரு 750,000 அந்த ரேஞ்சில தான் வரும். சோ ஒவ்வொரு பப்பீஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இஎம்ஐ மாறும். ஓகே ஓகே. சோ வீடியோக்குள்ள போய் இதெல்லாம் எவ்வளவு மந்த்ஸ் ஆச்சு, 10 வரைக்கும் இதனுடைய இதெல்லாம் என்ன, இதனுடைய பிரைஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத தாராளமா வீடியோக்குள்ள பாத்து வச்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறவங்க இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அது ரிங் டாங் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூட வீடியோ ஆகட்டும், போஸ்ட் ஆகட்டும், எல்லாமே டாக்டர் ப்ரொஃபைல் வந்து கூட அடிச்சுட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்கோ ஃபேஸ்புக் பேஜ் லிங்கோ ரெண்டுமே கொடுக்குறேன். நம்ம வீடியோஸ்ல எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட ஏதாச்சும் நல்ல விதமா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமா அந்த ரெண்டு சோஷியல் மீடியா வந்து உங்களுடைய கருத்துக்கள் தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த நாலு குட்டியில் பத்தி பார்க்க போறோம்ல. சோ இவங்களை பத்தி சொல்லுங்க, இவங்க எவ்வளவு நாள், என்ன பிரீட், என்ன டைப் அப்படிங்கிற சொல்லுங்களேன். இவனுக்கு பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட், இவன் பாத்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர். ஜெர்மன் ஷெப்பர்ட்ல இது லாங் கோட், ஷோ பண்ற டாக்ஸ் அந்த லைனேஜ்ல வர பப்பி. சரி, இவன் கோல்டன் ரிட்ரீவர், இவனோட அப்பாவும் ஷோ பண்ற டாக் தான். ரொம்ப ரேர் கலர், டார்க் கலர் பப்பிஸ் சொல்லுவாங்கல்ல, இதுல நல்ல குவாலிட்டியான பப்பிஸ், சர்டிஃபைட் டாக்ஸ். இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட்ல சர்டிஃபைட் டாக்ஸ். இதோட ஃபாதர் மதர் ரெண்டுமே சர்டிஃபைட், இதோட ஃபாதர் மதர் ரெண்டுமே சர்டிஃபைட். எல்லாமே பேப்பர் மைக்ரோசிப் எல்லாமே ப்ராப்பரா வந்துரும். வேக்சினேஷன் பண்ணி தான் கொடுப்போம். ரெண்டுமே ப்ராப்பரா டிவார்மிங் பண்ணிருக்கு. இந்த கலர், இந்த பப்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பப்பி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, அவ்வளவு சீக்கிரம். ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் தமிழ்நாட்டுல இப்போதைக்கு. இந்த மாதிரி நல்ல புஷ்புஷன் செம்மையா இருக்கிற அந்த பாத்தீங்களா, போன் சைஸ் ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். இவனோட அப்பா அந்த மாதிரி, அம்மாவும் அந்த மாதிரி. டேஸ் வந்து 38-40 டேஸ் கிட்ட ஆச்சு, இவனும் 40 டேஸ் கிட்ட அந்த மாதிரி ஆயிருவோம். நல்ல சைஸா இவன், 30 டேஸ் தான் ஆச்சு. இவன் லாங் கோட் பப்பி, குட்டிகளை பார்த்தாலே நமக்கு தெரியுது. நல்ல கோட்டிங் பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள கை விட்டாலே. ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஜஸ்ட் இப்படி மேல அப்படி இவன் அப்படி தொட்டு பார்த்தேன், அப்படியே நமக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு உள்ளன் சொட்டர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நல்ல முஸ்முஸ்முஸ்னு செம்மையா இருக்கிறான். அது எஸ்பெஷலி இவன் கோல்டன் ரிட்ரீவர், வேற லெவல் இருக்கான. ரெண்டு பேருமே செம்மையா கொழுக்கு முழுக்கிட்டு இருக்கானுங்க. நாலு குட்டி காமிச்சிருக்கோம்ல, இது எது மேல் ஃபீமேல், இதோட பிரைஸஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற சொல்லுங்களேன். இங்க இருக்கிறது எல்லாமே மேல் ஃபீமேல் தான் ப்ரோ. நீங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே சர்டிஃபைட் டாக்ஸ், எப்பவுமே குவாலிட்டிக்கு தகுந்த பிரைஸ் இருக்கும் கண்டிப்பா, சரிங்களா? இந்த மாதிரி குவாலிட்டியான பப்பீஸ்க்கு கொஞ்சம் பிரைஸ் இருக்கும். சரி, எங்கிட்ட கம்மி ரேட்ல இருந்து அதிக ரேட் வரைக்கும் பப்பீஸ் கிடைக்கும். எங்கிட்ட ஹஸ்கீஸ், கோல்டன் ரிட்ரீவர், ஷெப்பர்டு, லேபு, சிக்ஷோ, பீகிள், இந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் நான் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கும். நமக்கு பப்பி எங்க வேணாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சவுத் இந்தியா ஃபுல்லாவே நான் ட்ரான்ஸ்போர்டேஷன் பண்ணி தரேன். ரொம்ப சேஃபா பப்பி வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும். பப்பியில எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இருக்காது. ஏன்னா நான் ஃபாதர் மதர் எப்பவுமே நான் செக் பண்ணிட்டு, ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஹெல்த் இஷ்யூஸ் மேக்ஸிமம் கண்டிப்பா இருக்காது. நான் மோஸ்ட்லி கஸ்டமருக்கு சொல்றது என்னன்னா, பப்பி வாங்குறீங்களா ப்ராப்பர் வேக்சின் பண்ணிருங்க. வேக்சின் பண்ணிட்டு டிவார்மிங் ஷெட்யூல் ப்ராப்பரா பண்ணுங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி டிக்ஸ், இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம பாத்துக்கோங்க. மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபீடிங் மெத்தட்ஸ் எல்லாம். பப்பியோட பப்பி நல்லா வாங்கி நல்லா தான் இருக்கும் பப்பி. சில பேர் வாங்கிட்டு போயிட்டு ஃபீடிங் சரியா பண்ணாம சைஸ் வரலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட வராது. ஏன்னா எப்பவுமே கஸ்டமர்ஸ் கிட்ட நான் எப்பவுமே அப்டேட்ல இருப்பேன். 1 மந்த்துக்கு 1 தடவை 1 டைம் கால் பண்ணி பப்பியோட போட்டோஸ் வீடியோஸ் கேட்டுட்டே இருப்பேன். க்ரோத் வரலன்னா நான் சொல்லுவேன், என்ன ஃபிட் பண்றீங்க, எப்படி ஃபிட் பண்ணணும், எல்லாமே நான் கண்டிப்பா சொல்லி தருவேன். அப்படி பண்ணும்போது பப்பீஸ் வந்து கரெக்டா க்ரோத் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 இயர் ஃபீட் பண்றது பப்பியோட க்ரோத்தே இருக்கு. அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணி யூஸ் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 இயர் தான் டாக்ஸ் வளரும். அதுக்கப்புறம் வளராது. அதுக்கப்புறம் சைஸ் தான் ஆகும். ஹைட் கொண்டு வரது, போன் சைஸ்ல கொண்டு வரது ஃபர்ஸ்ட் 1 இயர்ல இருக்க ஃபீடிங் தான். அதனால 1 இயர் வந்து கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி பாத்தீங்கன்னா பப்பி சூப்பர் ஆகும். இதோட பிரைஸஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம் பிரதர்? இவனுக்கு பாத்தீங்கன்னா இவன் வந்து சர்டிபிகேட் நல்ல லைனேஜ், ஹெவி லைனேஜ். ஓகே, இவனோட ஃபாதர் நம்ம காட்டுவோம்ல. இவரோட ஃபாதர் வந்து நான் வெளியே போய் மீட் பண்ணது. செப்பரோட ஃபாதர் நம்ம கிட்ட தான் இருக்கு. செப்பரோட ஃபாதர் நம்ம காட்டுவோம். இவனுங்களோட பிரைஸ் வந்து கொஞ்சம் இதா தான் இருக்கும். இவன் ஃபாதர் வந்து இம்போர்ட்டோட சன்னு, மதர் வந்து இம்போர்ட்டோட டாட்டர், இவன் வந்து இம்போர்ட்டோட கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர் பப்பீஸ், சரிங்களா? அந்த மாதிரி வரும். இவனும் நல்ல லைனேஜ். இந்த கலருக்கு தான் மெயின் காசு, கலரு குவாலிட்டிக்கு. பேப்பரோட 30K கோட் பண்றோம், ஓகேங்களா? எதுங்க பிரதர்? ரிட்ரீவர். ரிட்ரீவர், சரிங்க, ஓகேங்களா? ஆனா ஸ்டார்டிங் எங்க கிட்ட இந்த பப்பில பெட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஷோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. பெட் குவாலிட்டி பப்பீஸ் எங்க கிட்ட ஒரு 12,000 இருந்து கிடைக்கும் ரிட்ரீவர், ஓகேங்களா? இவனுங்க வந்து ரேட் 12,000 ரிட்ரீவர் இருக்கும். அது பியூர் பிரீட் தான், அதுவும் நல்ல குவாலிட்டி தான். ஆனா அது இது வந்து அந்த குவாலிட்டிலே கொஞ்சம் ஹை குவாலிட்டி, அதனால இவனுக்கு ரேட் ஜாஸ்தி. இவனும் அதே மாதிரி தான், ஷெப்பர்டு, லைனேஜ் பிளஸ் குவாலிட்டி. அது இவனும் 30 அந்த ரேஞ்ச் கோட் பண்றோம். நீங்க கால் பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்து கன்ஃபார்ம் கஸ்டமர்னா நாங்க பார்த்து அனுசரிச்சு கொடுப்போம். இப்போ வந்து ரெண்டுமே வந்து 30K 30K
சொல்லிக்கிங்களா, இது எப்படி நமக்கு மேல் ஃபீமேல் தகுந்த மாதிரி மாறுங்களா எப்படிங்க பிரதர்? மோஸ்ட்லி மேல் வந்து 30 அது கம்மி தர மாட்டோம். ஓகே ஓகே சரிங்களா, ஃபீமேல் கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்கலாம். சரி, அதே மாதிரி இப்போ வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம காமிச்சிருக்கிறது வந்து லாங் கோட்டு. இதே நம்ம கிட்ட ஸ்டாண்டர்ட் கோட் அவைலபிள் இருந்தா அது நமக்கு என்ன ஷார்ட் கோட்டும் இருக்கு. ஷார்ட் கோட்டு பார்த்தீங்கன்னா கம்மி ரேட் வரும். ஷார்ட் கோட் வந்து மோஸ்ட்லி டிமாண்ட் கம்மி, இப்போ முதல்ல ஜாஸ்தியா இருந்துச்சு இப்போ கம்மியா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகும். ஷார்ட் கோட் 10,000 இருந்து ஒரு 17,000 வரைக்கும் வித்தவுட் பேப்பர்ல அது குவாலிட்டி பொறுத்து மாறும். பேப்பரோடய 20 ரூபாய் 21 ரூபாய் அந்த ரேஞ்சு கிடைக்கும் ஷார்ட் கோட். இது அதே மாதிரி நமக்கு இஎம்ஐ ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிள்ங்களா பிரதர்? இஎம்ஐ பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு நீங்க எங்க இருந்து வேணா பே பண்ணிக்கலாம். பெங்களூர்ல இருந்து அங்கிருந்தே நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியும். இருந்தே நான் இஎம்ஐ அப்ளை பண்ணி தர முடியும்னால அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிக்கலாம். பெங்களூர் சென்னை இங்க தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணலாம். கர்நாடகாவில் பெங்களூர் பண்ணலாம். ஆந்திர சைட்ல மோஸ்ட்லி பண்ணலாம். கேரளா சைடு ஃபுல்லாவே பண்ணலாம். அடுத்து இந்த நாலு குட்டிக்கு, இந்த நாலு குட்டிகள் பத்தி சொல்லுங்க. இதோட மெயின்டெனன்ஸ் பத்தி அப்படியே சொல்லிருங்களா? இது பாத்தீங்கன்னா சைபீரியன் ஹஸ்கி, எல்லாமே ப்ளூஸ் பப்பீஸ். டோட்டலா என்கிட்ட ஒரு சைபீரியன் ஹஸ்கி லிட்டர் மட்டும் இப்போ டோட்டலா 4 லிட்டர் இருக்கு. 20 பப்பீஸ் இருக்கு எங்கிட்ட. இது இப்போ ரெடியா இருக்கு. இன்னும் நிறைய ரெடியா டைம் ஆகும். மத்த பப்பீஸ் எல்லாம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா பியூர் ஸ்டாண்டர்ட் கோட் பப்பீஸ். ஃபாதர் மதர் ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் கோட், சர்டிஃபைட் பப்பீஸ் தான். எல்லா பப்பியும் ப்ளூ வைஸ், மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்கு. 30 டேஸ் பப்பி தான், சின்ன பப்பி தான். இது வேக்சின் பண்ணி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கொடுப்பேன். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பிரதர், ஹஸ்கி பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கூல் கிளைமேட் இருக்கணும். ஆக்சுவலா இது வெயில்ல வைக்க கூடாது, வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். சம்மர் சீசன்ல மட்டும் கொஞ்சம் அதிகமா வாட்டர் இருக்கணும், வீட்டுக்குள்ள எப்பவுமே தண்ணி இருக்கணும். உனக்கு தனியா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேன் ஆகுது இருக்கணும். மத்தபடி மோஸ்ட்லி ப்ராப்ளம் பெருசால ஹீட்ல இதுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. மோஸ்ட்லி லேபே ஹீட் ஸ்ட்ரோக்ல சாகுற டாக்ஸ் இருக்கு. அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, டாக வந்து வெளியே கட்டி வைப்பாங்க, கூண்டு வந்து வெயில வச்சு வைப்பாங்க. சரிங்களா, முட்டை வெயில வெளியே கூண்டு வச்சு வச்சா அவங்க கண்டிப்பா ஹீட் ஸ்ட்ரோக், மனுஷனுக்கே ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். அந்த மாதிரி இது வந்து எந்த பிரீடா எந்த யாரா இருந்தாலுமே அந்த பிரச்சனை வரும். வீட்டுக்குள்ளதான் மோஸ்ட்லி இந்த பிரீட்ஸ் வச்சுக்கணும், வெளியே எல்லாம் வச்சுக்கூடாது. இது வந்து ரொம்ப ஸ்பேஸ் வேணும் இந்த டாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு. ஓடி ஆடி விளையாண்டுட்டு ரொம்ப துருதுருன்னு இருப்பானுங்க. இந்த டாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, ஆனா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ரோட்ல இப்ப நீங்க வாக்கிங் எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்த எந்த பிரீடுமே பார்க்க மாட்டாங்க. திரும்பி ஹஸ்கி மட்டும் நீங்க வாக்கிங் எடுத்துட்டு போறீங்க, எல்லாருமே ரோட்ல போறவங்க எல்லாருமே ஹஸ்கி ஹஸ்கின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இது இந்த பிரீடுக்கு இருக்கு. பார்க்க நல்லா பொம்மை மாதிரி இருப்பானுங்களா. அதனால எவ்வளவு மேல் எவ்வளவு ஃபீமேல் இருக்கு? மேல்ஸ் ஒரு 9 இருக்கு, ஃபீமேல்ஸ் ஒரு 10 கிட்ட. ரெடியாவே அவைலபிள் இருக்குல்ல? ரெடியா ஒரு 10 பப்பீஸ் இருக்கு. சரி சரி சரிங்க. ஓகே, இதனுடைய காஸ்ட் பிரதர்? பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குட் பப்பீஸ் எப்பவுமே எங்கிட்ட நார்மலைஸ் பப்பீஸ் பாத்தீங்கன்னா 20 ரேஞ்சில இருந்து கிடைக்கும். நம்ம வித்தவுட் பேப்பர் சொல்றேன், வித்தவுட் பேப்பர் 20 to 28 அந்த ரேஞ்சுக்குள்ள கிடைக்கும். வித் பேப்பர் 25 to 32 அந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்டாண்டர்ட் குட் பப்பீஸ் கிடைக்கும். ப்ளூஸ் பப்பீஸ் சொல்றேன்னா பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு, ஜெர்மன் ஷெப்பர்ட் ஸ்டட் மேல் நம்ம கிட்ட இருக்கிறது. இவன் பாத்தீங்கன்னா ப்ரூவன் மேல் பிளஸ் இவன் பப்பீஸ் எல்லாமே லாங் கோட் பப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்றவன். இவன் எதுக்கு வச்சிருக்கோம்? ஸ்டட்டிங்கா வச்சிருக்கோம், மேட்டிங்க்கு பிளஸ் இவன் பப்பீஸ் நம்ம கிட்ட எப்பவுமே கிடைக்கும். காட்டனோட பப்பீஸ் எல்லாம் லாங் கோட் பப்பீஸ் எல்லாம் இவனோட பப்பீஸ் தான். நல்ல ஹைட் ஜாஸ்திவன், அதே மாதிரி கோட்டிங்கும் நல்லா வரும். கலர் பாத்தீங்கன்னா டார்க் கலர், டேன் கலர் வந்து நல்ல கலர். பிளாக் மாஸ்க் பேஸ் தான். இம்போர்ட் சன் இவன், இவனோட பப்பீஸ் நம்ம கிட்ட எப்பவுமே கிடைக்கும். பிளஸ் மேட்டிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் லொகேஷன், நீங்க வெளியூர் இருந்து வரீங்கனாலும் மேட்டிங் பண்ணி தரோம். நீங்க கோயம்புத்தூர்ல உங்க ஜெர்மன் ஷெப்பர்ட் ஃபீமேல் மேட்டிங் வேணும்னு வேணும்னா நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். இவனுக்கு 2.5 இயர்ஸ் ஆச்சு ப்ரொடியூசிங் மேல். மேட் பண்ணா எப்பவுமே 8 குட்டி 10 குட்டி அந்த மாதிரி தான் போடுவோம். இப்போ சில பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட்லயே நல்ல டெரரான் டாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அதாவது நம்ம வீட்டு ஆளுகள் தவிர வேற யார் வந்தாலும் கடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுவன். ஏன்னா இவன் பப்பீஸ் அதே மாதிரி தான் வரும். இப்போ நான் ஹேண்டில் பண்றேன், அண்ணன் ஹேண்டில் பண்ணுவாங்க. வேற யாருமே அவன் தொடவே முடியாது. ஏன்னா வேற யார் பக்கத்துல வந்தாலுமே கடிச்சு வச்சிருவான். வேற டாக்ஸையும் பக்கத்துல விட மாட்டான், மனுஷங்களையும் பக்கத்துல விட மாட்டான். வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா கன்ஃபார்மா முடிஞ்சாங்க. அந்த மாதிரி டாக் என்கிட்ட இருக்கிற கடிக்கிற டாக்னா இவன் தான். இவனோட பப்பீஸ் அதே மாதிரி தான் வருது. எல்லாருமே சொல்றாங்க, என்னங்க வீட்டுக்குள்ள யாரையுமே விட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் இது எதோட பேரண்ட்ங்க? ஹஸ்கி ஸ்டாண்டர்ட் கோட் பப்பீஸ் பார்த்தா அந்த பப்பீஸ்ோட ஃபாதர். ஓ ஓகே, அந்த பப்பீஸ் நம்ம கிட்ட 10 பப்பீஸ் இருக்கு, 10 பப்பீஸ் இருக்கு. சர்டிபிகேட்டோட இருக்கு, ரிட்டர் சர்டிபிகேட்டோ இருக்கு. ரேட்டக்கு தகுந்த மாதிரி மாறும். அவனோட பப்பீஸ் எல்லாமே இவனோட பப்பீஸ் தான். பப்பீஸ் வந்து ஆக்சுவலா இவன மாதிரியே வருவாங்க. எப்படி இருக்கோ அத மாதிரி பியூர் ஸ்டாண்டர்ட் கோட், ப்ராப்பர் ப்ளூ வைஸ். இவன் வந்து ஷோ டைப் நல்ல குவாலிட்டியான டாக். மதரும் நல்ல ஸ்டாண்டர்ட் கோட், நல்ல குவாலிட்டியான டாக்ஸ் பப்பீஸ் தான். அதாவது ஃபாதர் அண்ட் மதர் இந்த கிளைமேட் தகுந்த மாதிரி தான் அவங்க வளர்ந்திருக்காங்க. ஆமா, ஃபாதர் குட்டியா தகுந்த மாதிரி. இவன் வந்து பிறந்ததும் இங்க தான், கோயம்புத்தூர்ல தான். அப்பா அம்மா எல்லாருமே இங்க தான். இம்போர்ட்ல கிடையாது. இம்போர்ட் பண்ணிருந்தா தான் கொஞ்சம் நீங்க பயப்படணும். இவன் பிரீட் இன் இந்தியா தான், ஓகேங்களா? அதனால பயப்பட வேண்டாம், நீங்க அந்த ஹீட் பிரச்சனை எல்லாம் வராது. இப்போ ஆக்சுவலா ஃபாரின்ல இருந்து ஒரு இப்போ ஒரு சுவிட்சர்லாந்து ஒருத்தருக்கு வந்தா தான் நம்ம கஷ்டப்படுவாரு, புரியுதுங்களா? ஒரு சுவிட்சர்லாந்துக்காரர் இங்கேயே பிறந்தாருனா கஷ்டப்படுவாரா? அவர் இந்த கிளைமேட் தான் அடாப்ட் பண்ணால பிரச்சனை இருக்காது. அப்படிதான் அடாப்ட் ஆகும். அந்த மாதிரி தான் ஹஸ்கியும். இருந்தாலும் கொஞ்சம் ஃபர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது மோஸ்ட்லி சேஃப். வெளியே மத்த டாக்ஸ் மாதிரி விடக்கூடாது. இவன் ஸ்டாண்டர்ட் கோட்ல நல்ல குவாலிட்டி. இவன் பாத்தீங்கன்னா உள்ளி கோட் ஹஸ்கி ப்ரோ. இவன் வந்து நம்ம ஸ்டட்டிங்காக வச்சிருக்கோம். இவனோட பப்பீஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்பவுமே கிடைக்கும். பியூர் உள்ளி கோட்டு, ப்ளூவேஸ் டாக். ஃபாதர் வந்து தாய்லாந்து இம்போர்ட். இம்போர்ட்டோட சன்னு தான் இவன். இவனோட பப்பீஸ் நம்ம கிட்டே இருக்கு. இவனோட பப்பீஸ் எல்லாம் சர்டிபிகேட்டோட இருக்கு, வித்தவுட் சர்டிபிகேட்லயும் கிடைக்கும். தமிழ்நாட்டுல இப்ப இந்த மாதிரி மேல் ரொம்ப கம்மி. அதாவது இந்த அளவுக்கு கோட்டிங் பிளஸ் ஐஸ் ப்ளூ பேசே ஒரு வித்தியாசமா ஒரு இதா பியூர் உள்ளி கோட்டு. இந்த கண்டி இந்த கிளைமேட்டுக்கு சூட் ஆகுது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நாங்க மோஸ்ட்லி நாங்க இதை வந்து ரூம் குள்ள தான் வச்சிருப்போம். எப்பவுமே உனக்கு ஒரு ஃபேன் இருக்கும், ஒரு ஏர் கூலர் இருக்கும். ரொம்ப சம்மர்ல ஏர் கூலர் போட்டுருவோம். நார்மல் டைம்ஸ்ல ஒரு ஃபேன்ல வச்சிருப்போம். ஒரு 9:00 இருந்து ஈவினிங் ஒரு 5 வரைக்கும் வீட்டுக்குள்ள தான் இருப்போம். அதுக்கப்புறம் நாங்க வெளியே விட்டுருவோம். இப்ப எல்லாம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது, சரிங்களா? இப்ப வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கு. இவன் ஏதாவது டயர்டான மாதிரி தெரியுது, இல்ல ஹீட்ல கஷ்டப்படுற மாதிரி தெரியுதா? அந்த மாதிரி தெரியல. ஹீட்ல கஷ்டப்படுதான் நாய் ரொம்ப டயர்டா இருக்கும், ரொம்ப
கஷ்டப்பட்டு இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் இல்ல. இதெல்லாம் பிரீட் இன் இந்தியா தான். இவன் அப்பா தான் இம்போர்ட். இவன் பிறந்ததெல்லாம் இங்க இந்தியால தான். பப்பீஸ் நம்ம கிட்ட இருக்கு. இவன் பப்பீஸ் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வித்வுட் பேப்பர்ல இருந்து வித் பேப்பர் வரைக்கும் ஒரு ரேட் இருக்கு. ஐஸ் பொறுத்து ரேட் மாறும். ஆட் ஐஸ், ப்ளூ ஐஸ், நார்மல் ஐஸ் அப்படின்னு சொல்லி ரேட் மாறும். இவன் மோஸ்ட்லி ப்ளூ ஐஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவான். இவன் வந்து ஸ்டட்டிங்க வச்சிருக்கோம். இவன் இப்ப கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி மேல் எங்கேயுமே கிடையாது சரிங்களா. மீட்டிங்க்கு ஹஸ்கி ஃபீமேல் வச்சிருக்கவங்க எல்லாம் வச்சிருக்காங்க என்ன பேப்பர் வித்வுட் பேப்பர் மீட்டிங் கேக்குறாங்கன்னா நாங்க மேட் பண்ணி தருவோம். வெளியூர்ல டிஸ்ட்ரிக் வேற டிஸ்ட்ரிக்ட் வேற ஸ்டேட்ல இருந்தா மீட்டிங் கேக்குறாங்கனாலும் வந்து பண்ணிக்கலாம். முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நாங்க ப்ரிப்பேர் வேற மீட்டிங் கொடுக்க மாட்டோம். கேஷ் டேர்ம்ஸ்ல பண்ணி தரோம், பப்ளிக் டேர்ம்ஸ்ல பண்ணி தரோம்.